السلام عليكم ورحمة الله وبركاته. الله سبحانه وتعالى இந்த உலகத்தை படைத்து அதில் மனித வர்க்கங்களை படைத்து வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கின்றான். அந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்து வைத்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பொக்கிஷமாக ஒரு கிஃப்டாக தந்து அவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ற வேதத்தை அருளி அதை பின்பற்றி வாழ்ந்து காமித்து தந்திருக்கின்றார் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் வாழ வேண்டும், இணை வைக்காமல் வாழ வேண்டும், பாவங்கள் செய்யாமல் வாழ வேண்டும், இப்படி பல விஷயங்கள் குர்ஆனில் இருக்கின்றது. அந்த குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் சொர்க்கம் செல்வோம், இதில் மாற்றமே இல்லை. ஆகையால் சில நபர்கள் நாம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு சில நபர்களை சில அறிஞர்கள் இமாம்கள் நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றதை நாம் பார்த்துக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஏனென்றால் தொழுகை கடமை. இதேபோல் தர்காவாசிகள் தர்காவுக்கு போவது கடமையாக எடுத்துக்கொண்டு இந்த இணை வைப்பதை அதிகமாக செயல்பட்டு வைக்கிறார்கள். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இமாம்களே. ஏனென்றால் அவர்கள்தான் அதை ஆதரித்து கந்துரை நடத்துபவர்கள், அங்கே போய் நேச்சை வைத்து பாத்தியா ஓதுபவர்கள் எல்லாம் அவர்களே செய்கிறார்கள். அப்போ இதற்கு வழிகாட்டி சில இமாம்களே. அதை இபாபத் என்ற பெயரில் அதை மக்கள் நம்பி அது வழிகேடாக சென்று கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போது அந்த தர்காவில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு மறைவான விஷயம் அறியும் என்ற நம்பிக்கையில் தான் செல்கிறார்கள் மக்கள். மக்களுக்கு அறியாதவர்களாக இருந்தாலும் இமாம்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இமாம்கள் மக்களை வழிகெடுக்கிறார்கள். அந்த தர்காவில் அடங்கப்பட்ட கபூராளிக்கு மறைவான விஷயம் தெரியும், உங்களுக்கு தேவை என்றால் அவர்களிடம் குழந்தையை கேளுங்கள், உங்கள் கஷ்டங்களை கேளுங்கள், அவர் தீர்த்து விடுவார்கள், அவர் ஆபரேஷன் பண்ணி விடுவார்கள், கனவில் வந்து ஆபரேஷன் பண்ணி விடுவார்கள், வீட்டில் வந்து அதை தந்துடுவார்கள் இதை தந்துடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சில இமாம்கள். அல்லாஹ் சுப்ஹான தஆலா சொல்கின்றான் பாருங்கள், அத்தியாயம் 27 வசனம் 65 மறைவான செய்திகளை அல்லாஹு தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக திருமுறையில் அறிவித்து விட்டான். இந்த வசனத்தில் பாருங்க, வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், தாங்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வசனத்தை சொல்கிறான். அப்புறம் பாருங்க, இப்படி சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை சொல்கிறான், அத்தியாயம் 6 வசனம் 59, அத்தியாயம் 10 வசனம் 20, அப்புறம் 31, அப்புறம் 34. இந்த வசனத்தில் என்ன விதமாக சொல்கிறான், உங்களுக்கு மறைவான விஷயத்தை பற்றி சொல்கிறான் பாருங்க. இவங்களுக்கு தர்காக்கள் அடங்கப்படங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, அது முழுக்க முழுக்க தவறான விஷயம். நம்ம குர்ஆனை பார்க்கணுங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, இந்த பயன் நல்லாயிருக்கு அந்த பயன் நல்லாயிருக்குன்னு கேட்டுட்டு சும்மா வந்துடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம குர்ஆனை வந்து பார்க்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னார், அவர்களுக்கு அறியாமல் இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு. அப்போ பாருங்கள் இந்த வசனத்தை என்ன சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு நபிமார்கள் மலக்குமார்கள் ஜின்கள் மனிதர்கள் உள்ளிட்ட எவருக்கும் மறைவானதை அறிய முடியாது என்பதை இஸ்லாத்தின் அடிப்படையாக கொள்கை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. இதுதான் கொள்கைன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு. இந்த வசனம்லாம் பாருங்கள், நீங்கள் போய் வீட்டில் போய் பாருங்கள், மறைவான விஷயத்தை யாரும் அறிய முடியாது, அல்லாஹு தஆலா தான் வேறு யாரும் முடியாது. ஏங்க நேரடி உதவி வேறு, மறைவான உதவி வேறு. நேரடி உதவி யார்கிட்ட கேட்கலாம், உங்கள் நண்பர் இருக்கானா நண்பர்கிட்ட கேட்கலாம், எப்போ ஹெல்ப் பண்ணு இன்ஷால்லா அடுத்த மாதம் தரோம் 10,000 தானே தந்துருவாப்பில் நேரடியாக தர முடியும். இறந்து போனவட்ட போய் கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அப்போ அல்லாட தானே கேட்கணும் மறைவான விஷயத்தை, மறைவான விஷயத்தை அறியறது அவன் தான். அப்போ மறைவான உதவி யார் தருவா, அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ தந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒவ்வொரு ஆள் உங்கள் உள்ளத்தை பரிசோதித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ தந்திருக்கின்றான்னு சொல்லிட்டு. அப்போ இறந்தவர்கள் வந்துட்டு
அவங்க இறைவன் செவி ஏற்பார்களா? எப்படி ஏற்பார்கள்? இறந்து போகும்போது நீங்கள் தூங்குறீங்க, நீங்கள் தூங்கும் போது ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசும்போது காது கேட்குமா உங்களுக்கு? இல்லை அவர் வந்து இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பாக்தாதில் இருப்பார், இங்கேருந்து கேட்பாரு கேட்பார், ஏன் மொய்தீனே எனக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குத்துருவாரா? தூங்குறவருக்கு பக்கத்தில் உள்ளதானே கேட்காதுங்க. அப்பவும் வந்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க, குர்ஆனில் அத்தியாயம் 46 வசனம் 5 பாருங்க, மரணித்தவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை, அவருக்கு எதையும் செவியேற மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. இறைவன் சொல்லி காட்டுகின்றான், கியாமத் நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லாஹ் அல்லாதவரை அழைப்பவரை விட மிகவும் வழிகட்டவர் யார்? அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கான். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து இந்த சில உலமாக்கள்லாம் நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே அவ்வளவோரும் நம்பிட்டாங்க உலமாக்களை. என்ன காரணம்? நம்மளை ஓத விடலை. எதனால ஓத விடலை? அப்படி ஓத இன்ட்ரெஸ்ட்னாலும் இந்த இதுக்கு ஓதி எண்ணத்துக்கு பாத்தியா ஓதணும், ஏசி ஓதணும், இறந்து வீட்டுக்கு, அந்த ஏசினே இறந்து வீட்டுக்கு ஓர மாதிரி ஆகிட்டாங்க. அதனாலவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஓடுறதே இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான் பாருங்கள், ஒரு 84 1984 வந்து நிறைய பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இல்லை, ஏன்னா ஹிதாயத்து என்பது அல்லாஹ் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலும் கிடையாது. குர்ஆனை பிரித்து படிக்க ஆரம்பித்தாங்க, அவன் என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த ஏகத்துவ கொள்கையை தந்தான். ஏகத்துவ கொள்கை தான் நமக்கு. ஆகையால் மறைவான விஷயத்தை அறியக்கூடிய அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் கேட்பது எதா இருந்தாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தவிர வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.